கழுந்தால் அசைந்தாடும் மயிலொன்று கழுந்தால் நம் அழகன் தந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கழுந்தால் நம் அழகன் தந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கழுந்தால் நம் அழகன் தந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கழுந்தால் நம் அழகன் தந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கண்டால் இசை பாடும் குடல் கொண்டு வந்தான் கண்ணன் இசை பாடும் குடல் கொண்டு வந்தான் இந்த ஏழு பிறவைக்கும் இன்பநிலை தந்தான் இசை பாடும் குடல் கொண்டு வந்தான் இந்த ஏழு பிறவைக்கும் இன்பநிலை தந்தான் இசை என்றும் திகட்டாக வேணுகானம் ராதையிடம் ஈந்தான் திசை தோறும் நிறைவாக நின்றான் என்றும் திகட்டாக வேணுகானம் ராதையிடம் ஈந்தான் எங்காகிலும் எமதிரைவாய் இறைவாய் என மன நிறை அடியவரிடம் தங்கு வனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடைய எங்காகிலும் எமதிரைவாய் இறைவாய் என மன நிறை அடியவரிடம் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் தங்கு மனத்துடையான் அருள் பொங்கு முகத்துடையான் ஒரு பதம் பைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலி நிறகாட மகர குழையாட மதிவதனமாட மயக்கும் மகளும் பாட இது கனவோ கனவோ என மனதிரை முனிவரும் அறிந்து கொண்டாட அசைந்தாடும் கையிலொன்று கழுந்தால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் கையிலொன்று கண்டால் இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கச்ச எதை பற்றி சில தருமையாக தெரியல குழந்தைகளோட அபிநயன் ஆகட்டும் அவன் ஓக்கல் ஆகட்டும் வாய்ப்பாடாகட்டும் நட்டுவாங்கமாகட்டும் பிரசங்கமாகட்டும் மயந்த ஆகட்டும் எல்லாம் ஒன்று ஒன்று மிஞ்சிதான் இருக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா அபாரம்னு சொல்லணும் அருமை அவ்வளோ அழகாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை மேற்கொண்டு இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறார் முதல்ல வந்து முதல் பெயர் வந்து அவர் பெயர் அருண்குமார்னு பெயர் இப்போ பிறந்தனாலே நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடிய மூலதெய்வம் நமக்கு நடராஜர் தான் நடராஜர்னு சொன்னால் அப்புறம் பொச்ச வயது சொல்லுவோம் சிதம்பரம் அந்த ஊரை சேர்ந்தவர் இவருடைய இதுவரை நான் கடந்த ஆள வாழ்க்கையை பார்த்தேன்னா இவர் படித்தது வந்து ஆர்கியாலஜி எம்ஏ ஆர்கியாலஜி சிற்பசாஸ்திரம்னு சொல்லுவோமே அதை படிச்சிருக்கார் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து கம்பெனி அதுதானே வந்து வேலை செஞ்சுட்டு இப்போ சொந்த தொழில் நடத்திருக்கார் மருந்து துறையிலேயே சொந்த தொழில் நடத்திருக்கார் ஆனால் இவரோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா மியூசிக் அதுவும் மியூசிக்னா இது ஒரு தனித்தரங்கமாக இந்த மியூசிக் ரிசர்வ்ஸ் ஆஃப் ரெஸ்லிங் அப்படிங்கிற அமைப்பின் ஸ்தாபகர் அண்ட் இப்பொழுது தலைவர்
இவர்கள் செய்யப்படுற விஷயம் என்னன்னா 48 விசில் வித்வான்களை கொண்டு சாரே ஜஹான் சே அச்சா ஹே எல்லாரும் கேட்டிருப்பாரு அந்த பாட்டு, அந்த பாட்டை பாடி லிங்கா புத்தகம் அல்டாமலை வந்திருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்கள், திரு சீனிவாசன் அவர்களும் நம்ம முகப்பேர்வாசி தான், முகப்பேர் இருக்க அவரும் ஒரு பெரிய சமூக சேவகர் தான். அவரும் அதாவது அவங்க சொல்லுவா ஒரு வாக்கியம், இந்த சரீரம் எதுக்குன்னு கேட்டால் பரோபகாரார்த்தம் தான் சொல்லுவான், அதாவது பிறருக்கு உதவி செய்யறதுக்காக தான் நமக்கு இந்த பூமியில் நான் வளர்ச்சி வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அது இந்த ரெண்டு பேருமே ஐ திங்க் தேர் எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரி இருக்கப்பட்டவங்க ரெண்டு பேருமே எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ஐஸ்வர்யா மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் சித்தி கலாச்சாரத்தில் எல்லாம் டான்ஸ் கற்றுண்டா. ரெண்டாவது இந்த சலங்கை பூஜை வந்து ஆடவெல்லாம் யார் நடராஜன் அவரோட சன்னதியிலேயே நடக்கிறதுனா இதை விட ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அது கிடைக்காது, நிறைய பேர் சவாலியா நீ போய் என்ன பண்ணுவான், பட் இந்த குழந்தைகளுக்கு பாருங்க கடவுள் முன்னாடியே வந்து அவரோட நாட்டியத்தை ஆரம்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது. பரதம் பானா பாவம் ரானா ராகம் தான தாளம் பாரத பாவத்தை இசையோடு தாளத்தோடும் கொடுக்கறது தான் பரதநாட்டியம். இதுல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பேரண்ட்டையும் அவங்க தகப்பனார் தாயார் தான் நம்ம சொல்லணும், ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தி இந்த நம்ம குழந்தை இதை கத்துக்கணும்னு வர்றது பாருங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வரமாட்டாங்க. நான் இந்த சமயத்துல ஒரு முக்கிய வேண்டுகோள்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்றேன், கடவுள் வந்து அத்தனை குழந்தைகளுக்கும் டேலண்டை கொடுக்குறாரு, ஆனா நம்ம தான் நம்ம குழந்தைக்கு எந்த டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வளர்றதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். சும்மா ஏதோ 10 to 11 நம்ம பசங்க போகக்கூடாது. நான் ஒவ்வொரு பேரண்ட்டையும் தான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நடனம் வரும்போது இப்போ ஒரு நடன ஆசிரியருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஏன்னா அந்த காலத்தில் கோயிலில் வந்து பர்டிகுலர்லி சிதம்பரம் மேலக்கடம்பூர் இந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பத்துலேயே அந்த முத்திரையெல்லாம் வச்சிருப்பாங்க. சிதம்பரத்தில் ஒவ்வொரு முத்திரைக்குள்ளேயும் கிரந்தத்தில் செய்யுள்ள இருக்கும் அது என்ன முத்திரைன்ட்டு, அதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் காமிக்கணும், காமிச்சு இந்த முத்திரை இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவள் இன்னும் அந்த ஆர்வம் ஜாஸ்தி ஆகும் அவளுக்கு. இது வந்து பரதநாட்டியன்றது இப்போ வந்தது இல்லை, தொன்று தொட்டு இருக்கு. சிலப்பதிகார இளங்கோவடிகள் சொல்றாரு ஒரு பரதநாட்டியம் ஆடணும்னு அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி சொல்றாரு, 1 அந்த கலைஞருக்கு ஆட தெரியணும், பாட தெரியணும், அழகு இருக்கணும், இந்த 3 குவாலிட்டியும் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாரு அந்த காலத்திலேயே. அப்ப மாதவி ஆடும்போது அந்த பல குணங்கள்லாம் அதுல வரும். அதனால பரதநாட்டியம்ன்றது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கலை. அந்த கலையை இன்னும் நம்ம வளர்த்துட்டு இருக்கானா அதுக்கு உள்ள இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் அதுக்கு காரணமாகும். எல்லாருக்கும் நன்றியை கூறுகிறேன், நன்றி வணக்கம். எல்லாரும் விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நாங்க விசில் அடிக்கல, விசில் இசைக்கிறோம். இதழில் ஒலியை உருவாக்கி இதழ் ஒலி இசை, இங்கிலீஷ்ல வேற சொல்ல முடியலனால விசில்னு சொல்றோம். இது வந்து மூச்சு இழுத்து பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் பிரெயினுக்கு போய் மோர் ஆக்சிஜன் இந்த பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த நாள் முழுக்க புத்துணர்வு கொடுக்கும். ரெண்டாவது நாள் முழுக்க ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி உடம்பு கொடுத்து உடம்புல எந்த வியாதியுமே வராது. நான் 62 வயசு சின்ன பையன் நான். இது காரணம் என்னன்னா அந்த வாரம் இந்த விசிலை செய்ய ரொம்ப சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த விசிலை செய்ய. மாமாவோட வேடுதல் கூட ஒரு சின்ன ஒரே ஒரு பாட்டு மட்டும் பண்றேன்.
நத்யா, பிரியங்கா, ஐஸ்வர்யா, மாயா அவங்க சோலோ பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க, குரூப்ல பண்ணும்போது ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததுன்னா அதுக்கு காரணம் கூட இருக்கிற இன்னிசை கொடுக்குற சாயந்தரம் தான். சூர்யா வந்து ரொம்ப பிரமாதம், அவருடையனா அவருடைய குரு கோபாலகிருஷ்ணன் லெஜெண்ட். அவர் ஒரு இடத்துல கூட அந்த பிசில் கட்டவே இல்லை. அந்த பாரதியார் பாட்டு இந்த கேப்பில் பாடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணப்பட, எல்லா இடத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. அதற்கு நம்ம மிருதங்கம் விஸ்வநாதன் சார், வரதராஜன் சார் அவர்கள் வந்து ஆடாட்சியாக இருக்குது. பை சைடு சந்தோஷ் அவர்களுடைய வயலினில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. காயத்ரி மேடம் வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப ரெடி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிரதனுடைய டாக்டர் என்னுடைய அரங்கேற்றம் வந்து வாணிமகாலில் போன வருஷமாக நடந்தது. இந்த ஒரு 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 சமுதாயத்தை அடிக்கணும், ஒரு சமுதாயத்தை இல்லாமல் பண்ணணும்னா ரெண்டு வேலை பண்ணணும். ஒன்று வந்து அதனுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும், அதனுடைய மொழியை சிதைக்கணும். இந்த ரெண்டு முயற்சியுமே பிரிட்டிஷ்காரர் பிள்ளை ரொம்ப நல்லாவே நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்சிருக்கிறது நியாயம் இல்லை. 1910 இந்த பரதநாட்டியத்தை எங்கேயுமே ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் வந்து தடை விதித்தாங்க. அப்போ தஞ்சாவூரை சேர்ந்த கிருஷ்ண ஐயங்கார் ஒருத்தர் தான் வழக்கு பதிவு செஞ்சு பிரிட்டிஷ்காரங்கையாலே இது வந்து ஒன்று அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்ற கலை ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்தார் 1910. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து சிவன் கோயிலில் மட்டும் ஆடலான மாதிரி டோமாண்ட் மென்ஷன் தனியன் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜனரஞ்சக கலையாக இருந்துச்சு. இங்கே இந்தியாவில் இருக்கிற கலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி, மோகினி, கதகளி எல்லாமே இந்த பரதநாட்டினுடைய பரதநாட்டினுடைய பேஸ் எல்லாமே இருக்க முடியாது. எல்லாமே இதை சார்ந்து இருக்கக்கூடியதான். எப்படி சமஸ்கிருதம் இதிலிருந்து தான் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகியவை உருவாகியதோ அது போல இந்த பரதநாட்டியம் தான் பேஸ் எல்லாத்துக்குமே. இதை இன்றைக்கும் இதை வந்து ஆண்கள்கிட்ட கொடுக்கல இந்த கலையை, ஏன்னா நம்ம பார்க்க மாட்டோம். பெண்கள்கிட்ட தான் கொடுத்தாங்க இந்த கலையை. ஏன்னா அவங்களால தான் இந்த ஸ்லோகம் வாசிக்கிறது, விஷ்ணு சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரம், நீங்கள் என்ன நீங்கள் போய் பாருங்க, ஆம்பளை 10 பேர் நின்று பொருட்கள் வாசிக்கணும். பெண்களால் தான் இந்த கலாச்சாரமும் இந்த சமுதாயமும் வந்து சமுதாயம் வந்து சீர்திருத்தப்படணுனாக்கா பெண்களால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி இந்த குழந்தைலாம் வந்து இங்கே ஆடிருக்கு. இதுக்கெல்லாம் இதுக்கு பின்னாடி வந்து பயங்கர முயற்சி. ஒரு டிவி சீரியலில் போய் பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் சமுதாயத்தை வளர்க்கணுன்ற சமுதாயத்தோட கலாச்சாரத்தினோட ஏற்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி குழந்தைங்களாம் இது பெற்றோர்களை வந்து ஸ்பெஷலாக தேவை பண்ணணுங்க. எல்லாரும் ஒரு கரகம் எழுப்பி இந்த குழந்தைகளுடைய பரதன்ற அந்த நாலு எழுத்துலேயே இந்த பரதக்கலைஞருடைய சிறப்பு அனைமே அனைத்துமே அடங்கி விட்டுருக்காங்க. பரதத்தில் இருக்கின்ற புதல் இருக்கின்ற பாவை நீக்கி விட்டால் ரதம் ஆடக்கூடிய பெண் ரதம் போல் மிகவும் அழகாக இருக்க வேண்டும். அடுத்தது ராய் என்று எடுத்து விட்டால் தம் நன்றாக மூச்சு பிடித்து ஆடக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த ராவை எடுத்து விட்டால் பதம் தாளம் தப்பாமும் ஆட வேண்டும். ஆகையால் இந்த பரதக்காரனுடைய சிறப்பை பரதத்தின் நாலு எழுத்துக்களையும் வைத்திருக்கின்ற இந்த பெருமையை என்னவென்று சொல்வது எதையும் சிறப்பு வந்ததாக கௌரவத்திற்கு அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.